श्वेतवराह कल्पम् वैवस्वतमन्वन्त्रम् त्रेताद्वापरयुगसंगमम् महाविष्णुविन् मानिड अवतारम्। அவனின் கதையே ராமாயணம் ராமாயணம் ஸ்ரீ ராமாயணம் ராமனின் கதையே ராமாயணம் ராமாயணம் ஸ்ரீ ராமாயணம் ராமனின் கதையே ராமாயணம் ஆய்மையே ராமனின் வேதம் வாழ்க்கையே மக்களின் வசந்தம் பேச்சுரிமை அங்கு பிறப்புரிமை ஒரு பேதம் இல்லாத சம உரிமை பொது உடைமை ராமாயணம் ஸ்ரீ ராமாயணம் ராமனின் கதையே ராமாயணம் மனிதர்களுக்கு கண்கண்ட தெய்வங்கள் இரண்டு. ஒன்று நேரம் தவறாமல், ஊதியம் விரும்பாமல், ஓய்வு அறியாமல் உழைக்கும் சூரியன். அந்த குலத்தில் பிறந்தவர்தான் என் காவியநாயகன் ஸ்ரீராமன். சூரியனைப் போல் இவரும் தன் மக்கள் அனைவருக்கும் சம உரிமை கொடுத்து தன் மக்களைப் போல் மதித்து காப்பவர். அவருடைய நடைமுறைகளில் முரண்பாடுகள் தோன்றலாமே தவிர நல்ல நெஞ்சத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது. அதுபோல் நாம் உண்ணும் உணவு, இது இல்லை என்றால் உயிரினம் இல்லை. உயிரினங்களை வாழ வைக்கும் நெல்லும் தானியங்களும் கனிகளும் காய்கறிகளும் பூமியில் விளைகின்றன. பூமி இவைகளை தரவில்லை என்றால் உயிர்குலங்கள் இல்லை. உயிர்குலங்கள் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கை இல்லை. வானம் பூமி இவை இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஆனால் புனிதத்தின் புனிதமான என் காவியநாயகன் ராமன் சீதை இருவருக்கும் உலகத்தில் அபவாதங்களால் பாதிப்பில்லை. நாக்குக்கு நரம்பாயிருக்கிறது, எப்படியும் பேசும், வாழ்ந்து சிந்திக்கும் திறன் கொண்ட மனதினால் நாம் தெளிவு பெற வேண்டும். சாப்பிட்டு முடிந்த பிறகு வெளியே அமர்ந்து மனமிட்டு பேசுங்கள், நான் பதில் சொல்கிறேன். என்ன? சரி குருதேவா. சரி குருதேவா. பொம்மக்கா,
நீ சாப்பாடு எடுத்து வை. லபா, குசா, நீங்கள் அமருங்கள். சாப்பிடுங்கள். சாப்பிடுங்கள். லவா, குசா, நான் சொல்லும் பாடங்களை மட்டும் மனதில் வாங்கிக் கொண்டு தன் சுய உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கும் மாணவன் ஏட்டு படிப்பையே உலகமாக நினைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் கிணற்றுத் தவளை போல் கிணற்றுக்குள்ளேயே வாழ்க்கையை பார்ப்பவன். குருதேவா, ஏற்கனவே அவர்கள் உங்களை மரியாதை இல்லாமல் ஏதேதோ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்படியெல்லாம் பேசினால் இன்னும் தேவையில்லாத கேள்விகளை உங்களிடம் கேட்க ஆரம்பிப்பார்கள். இவர்கள் கேள்விகள் கேட்க வேண்டும். இந்த உணர்வு உறுதிப்பட்டால்தான் நாளை இவர்கள் நியாயம் கேட்க வேண்டிய இடத்தில் தலை நிமிர்ந்து கேள்வி கேட்பார்கள். என் மாணவர்கள் என்று நிரூபிப்பார்கள். நான் இவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து உருவாக்கியதின் பயனே அன்றுதான் உலகம் உணரும். உலகம் அறிய வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குருதேவா, பதராதே மகளே. பதுங்கி கிடக்கும் சில உண்மைகள், பதுக்கப்பட்டிருக்கும் உண்மைகள் வெளிவந்தாக வேண்டும். வெளிவரும். லவா, குசா, நீங்கள் என் காவிய தலைவனை பற்றி ஐயத்தை எழுப்பினீர்கள். அதே ஐயம் எனக்கும் என் காவிய தலைவன் ராமன் மீது உண்டு. குருதேவா, நீங்களுமா இப்படி பேசுவது? அயோத்திய மன்னனை பற்றி தரைக்குறைவான எண்ணங்கள் தங்கள் மனதில் எழலாமா? அயோத்திய மன்னனை பற்றி சொன்னால் உனக்கு ஏன் நம்ம உணர்ச்சி கொந்தளிப்பு? அவரால் நிராகரிக்கப்பட்ட மகாராணி சீதை உங்களைப் போல் ஒரு பெண்தானே. பணிவும் பச்சாதாரமும் உங்களுக்கில்லையா? குருதேவரின் காவிய நாயகன் ஸ்ரீராமனை போல் நீங்களும் கடுமையான மனம் கொண்டவரா? அம்மா, அம்மா, இறைவா, இந்த கவிஞனின் கண்முன் இப்படி ஒரு உணர்ச்சி நாடகத்தை ஏன் அரங்கேற்றினாய்? கவிஞனின் மனம் மென்மையானது. மூவர் பக்கமும் நியாயம் இருக்கிறது. நான் யார் பக்கம் பேசுவது? கபில, நாம் முன்னதாக வந்துவிட்டோம். லவனும் குசனும் வர தாமதமாகும். ஆமாம் விமலன், அவர்கள் குருதேவரிடம் பாடம் கற்று தாயார் மனதேவியிடம் பேசிவிட்டுதானே வருவார்கள். அதுவரை நம் ஓட்ட பந்தயம் ஓடலாமா? வெற்றி தோல்வியை யார் நிர்ணயம் செய்வது? அதெல்லாம் வேண்டாம், ஓடலாம். கேட்கும் கேள்விக்கு ஒழுங்காக பதிலை சொல்ல வேண்டும். கேட்கவே இல்ல, பதில் எப்படி சொல்றது? என் காலை ஆகாரத்திற்கு போதாதவன் நீ. நீ பேசுகிறாயா? சரி,
குசன் என்பவனும் லவன் என்பவனும் யார்? எனக்கு தெரியாது. தெரியாதா? இப்படி கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் உங்களை. லவா, நம் குருதேவர் சொல்லிய ராமாயணத்தை நம் நண்பர்களிடம் சொல்லி அவர்களையும் சந்தோஷமடைய செய்வோம். லவா, நீயும் என்னுடன் சொல்லிக்கொண்டே வா. என்ன, யாரையும் காணவில்லை? சொன்ன நேரத்துக்கு வந்து விடுவார்களே. ஒருவர் கூட வரவில்லை. பெரிய மீச, இடுப்புல பாவாட மாதிரி துணி கட்டி இருந்தான். பேய் மாதிரி தல. நாங்களாம் பயந்து அழுதோம். அழுதா கொன்னுடுவேன்னு மிரட்டினா. யார் நீ? நீங்கள் யார்? நான் லவன். இவன் என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் குசன். நீங்கள் தான் லவகுசர்களா? உங்களை பற்றி இவர்களிடம் கேட்டால் தெரியவில்லை என்றார்கள். வேற என்ன அச்சம்? அச்சமா? உங்களை மிச்சம் வைக்காமல் தின்று பசியார போகிறேன். அது நடக்காது. எப்படி சொல்கிறாய்? நானும் லவனும் இருக்கும் வரை அது நடக்காது. பொடியர்களே, நான் யார் தெரியுமா? அச்சப்படும் கோழை. நானா? நீதான். இல்லை என்றால் இவர்களை இப்படி மரத்தில் உட்கார வைத்திருப்பாயா? அவர்களை மரத்தில் உட்கார வைத்தது போல் உங்களையும் உட்கார வைக்கிறேன். என் கோபம் உங்களை அழித்துவிடும். எங்கள் கை உன்னை கட்டிவிடும். கட்டுங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் என்ன இரும்பு பிள்ளைகளா? ஒவ்வொரு அடியும் இரும்படி போல் இருக்கின்றது. எங்கள் குருதேவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வித்தை. குருதேவரா? உங்கள் குருதேவர் யார்? வால்மீகி மாமுனிவர். ராமன் கதையை எழுதினானே அந்த ஆள் தானே? மரியாதையாக பேசு. அந்த ராமனுக்கே மரியாதை கொடுக்காதவன் நான். தன் மனைவியை அடுத்தவன் கடத்திச் செல்லும் அளவிற்கு ஏமாந்த சோனகிரி அவன். எப்பா தம்பிகளே, இந்த இடி இடிக்கின்றீர்களே. இது ஆரம்பம். போக போக பூகம்பம், இடி மின்னல் எல்லாம் வரும். தம்பிகளே, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். நான் இறந்து விட்டால் வந்த காரியம் கெட்டுவிடும். வந்த காரியமா? ஆமாம், மதுராபுரியிலிருந்து நமது மன்னர் வரப்போகிறார். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் வந்ததே மதுராபுரியிலிருந்து தானே. மதுராபுரி எங்க இருக்கிறது? அது இருந்த இடத்திலேயே இருக்கிறது. இருந்த இடமா? எங்கள் மன்னர் லவணாசுரன் ஆண்ட மதுராபுரி. இப்பொழுது யார் ஆளுகிறார்? அதான் ராமாயண கதையிலே வருகிறானே ராமன், அவன் தம்பி ஆள்கிறான். மரியாதை குறைகிறது. ஒரு குத்து விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் செத்து விடுவேன். சிற்றுளி மலையையே தகர்க்கும் என்பார்கள். அது உங்களை பார்த்த பிறகுதான் உண்மை என்று புரிகிறது. ராஜாராமனின் தம்பி அங்கே ஏன் வந்தார்? அண்ணன் ராமன் அனுப்பி எங்கள் ராஜாவை கொல்ல வந்தான். சூழ்ச்சியால் கொன்றே விட்டான். உங்கள் ராஜா யார்? அண்ட சராசரங்களையும் நடுநடுங்க வைத்த மாவீரன் லவணாசுரன்.
ஏன் சிரிக்கின்றீர்கள்? அவர் அண்ட சராசரங்களை நடுங்க வைத்தவர் அல்ல. வேண்டுமென்றால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நடுங்க வைத்திருக்கலாம். என் கோபம் உங்களுக்கு தெரியாது. எங்கள் குத்து உங்களுக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம், நான் இப்பொழுது போகிறேன். எப்பொழுது வந்தாலும் குத்து உண்டு. திரியுங்கள் திரியுங்கள், உங்கள் இரும்பு கை குத்தால் என் தலையே சுற்றுகிறது. அதுதான் போகிறேன். நில். என்னையா? உன்னைத்தான். என் நண்பர்களை மேலே ஏற்றி உட்கார வைத்தாய் அல்லவா, நீயே இறக்கிவிட்டு போ. முறைக்காதே, போ. இறங்கி வாருங்கள். என்னை பார்த்தா சிரிக்கின்றீர்கள். நீ வா, வேகமாக வா. அவர்கள் இருவரும் போகட்டும், உங்கள் மூவரையும் நான் ஆகாரமாக உட்கொள்கிறேனா இல்லையா என்று பாருங்கள். உனக்கு தண்ணீர் கிடையாது, சாவு. லவா, நீ சென்று தண்ணி கொண்டு வா. நண்பர்களே, கபிலா, விமலன் விரோதியாக இருந்தாலும் தாகம் என்றால் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அடிக்கடி உதை குதை அது தப்பில்லை, ஆனால் தாகம் பசி என்றால் தயவு காட்ட வேண்டும். பழி வாங்குவதற்கு இது சமயம் அல்ல. கோழைதான் கீழே விழுந்தவர்களை துன்புறுத்துவான். உனக்கு எப்படி தெரியும் குசா? அம்மா சொல்லியிருக்கிறார்கள், குருதேவருக்கு ராமாயண காவியம் பாட இவர்தான் குறிப்புகள் கொடுத்தவராம். இவர்தான் நாரதர் என்று எப்படி சொல்கிறாய்? அந்த தெய்வீக தோற்றத்தை பார்த்து. ராமாயணத்தில் பல இடங்களில் பல மாயதாரிகள் வருகிறார்கள், அதுபோல் இவரும். நீ சொல்வது போல் இவர் மாயதாரி இல்லை. விவாதம் வேண்டாம், வில்லை எடு, அம்பை தொடு, அந்த வேடதாரி மீது எரிவோம். நாராயண நாராயண. குழந்தைகளே, உங்களுக்கு பாதுகாப்புணர்ச்சி தேவைதான், ஆனால் என்னை போன்ற ஒரு அப்பாவியை அம்பியின் முனையில் நிறுத்துவது சரியல்ல. நாராயண 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 நாராயண. நாராயண நாமத்தை சொல்லி நீங்கள் எங்கள் இருவரையும் ஏமாற்ற பார்க்கிறீர்கள். நாராயண நாமத்தை சொல்லி நான் யாரையும் ஏமாற்றவில்லை. ஏமாற்றுவதற்காக நாராயண நாமத்தை நான் சொல்வதும் இல்லை. இவருடன் ஏன் வீண் விவாதம்? ஏன் சிரிக்கிறீர்கள்? நாரதர் தான் மற்றவரை சங்கடத்தில் மாட்டி வைப்பார் என்று சொல்லுவார்கள், ஆனால் யானே இன்று சங்கடத்தில் மாட்டிக்கொண்டேன். இன்று என் விதி உங்களிடத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அதை நினைத்தேன் சிரிப்பு வந்தது. லவா, நீ இவரை பாற்றுக்கொள், நான் குருநாதரிடம் சென்று இவரை கொள்வதற்கு அனுமதி வாங்கி வருகிறேன். நாராயண 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 நாராயண. குழந்தாய்,
ஏன் இந்த பரபரப்பு? நாரத முனிவர் வேடத்தில் ஒரு அரக்கன் வந்திருக்கிறான். அதனால் குருதேவரிடம் சொல்லி அவரை கொல்ல அனுமதி வாங்க வந்திருக்கிறேன். அக்கிரமக்காரனை கொல்ல அனுமதி எதற்கு மகனே? அவன் அரக்கன் மட்டும் இல்லை அம்மா, நாரத வேஷதாரி. குருதேவா, குருதேவா. மகனே, தந்தை என்றே கூப்பிடு. அதில் உள்ள அன்பு பிணைப்பு இதில் இல்லை அம்மா. தந்தையே. என்ன மகளே? நாரத முனிவர். நாரத முனிவருக்கு என்ன? அவர் வந்திருக்கிறாராம். எங்கே? குருதேவா, வெளியே நாரத முனிவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு காவலாக லவன் நின்று கொண்டிருக்கிறார். நாரதருக்கு காவலா? தவறு தவறு மகளே. தந்தையே, நேற்று நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? சில அதிசயங்கள் நிகழப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? அது இப்போது ஆரம்பித்து விட்டது. வாருங்கள், தேவரிஷியை வணங்கி வரவேற்போம். தம்பி, ராமாயணம் படித்திருக்கிறாயா? கேட்டாவதும் இருக்கிறாயா? படித்தும் இருக்கிறேன், கேட்டும் இருக்கிறேன். அப்படியானால் உனக்கு சொன்னால் புரியும். என்ன சொல்ல போகிறீர்கள்? அன்னை சீதா தேவிக்கு லட்சுமணன் போட்ட கோடு போல் எனக்கு பூவால் கோடு போட்டு இருக்கிறீர்கள். இதை தாண்டி போனால் சீதா தேவி பட்ட கஷ்டம் போல் நானும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வணக்கம் நாரத முனிவரே. நாராயண நாராயண. நாரத மகரிஷியே வணங்குகிறேன். வாழ்க! ராமாயண காவியம் பாடிய வால்மீகி மகரிஷியே நீவீர் வாழ்க. ராமாயண காவியம் பாடியது நான் தான், ஆனால் என்னை பாட வைத்தது நீங்களும் உங்கள் தந்தையாரின் அருளும் தாய் கலைவாணியின் ஆசியும் தான். ஆசிரமத்துக்கு போகலாமா? மகரிஷியே, இந்த ஆசிரமத்தின் பாதுகாப்பு வீரர்களான இந்த சிறுவர்கள் என்னை அனுமதிப்பார்களா? நாரத மகரிஷியே, இங்கு இவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் கிடைத்தது, அதனால்தான். மாண்டு போன லவணாசுரனின் தளபதிகளில் ஒருவன் இங்கே சுற்றி கொண்டு தொல்லை கொடுக்கின்றான், அதுதானே? குருதேவா, இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும்? குழந்தாய் லவா, முக்காலம் உணர்ந்த முனிவர்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இவரை சந்தேகப்பட்டு சங்கடப்படுத்தி விட்டேன். அதற்காக இவரிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நல்ல விருப்பம், உடனே செய். தேவரிஷி, என்னை மன்னித்து விடுங்கள். வாழ்க! உன் தந்தையின் நல்ல குணம் உன்னிடம் அப்படியே இருக்கிறது. தந்தையின் நல்ல குணமா? எங்கள் தந்தையை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் எங்கே இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். வாய்மையே ராமனின் வேதம், வாழ்க்கையே மக்களின் வசந்தம், பேச்சுரிமை அங்கு பிறப்புரிமை, ஒரு வேதமும் இல்லாத சம உரிமை பொது உடைமை. ராமாயணம் ஸ்ரீ ராமாயணம், ராமனின் கதையே ராமாயணம்.